கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கிட்னியில் பார்த்திங்கன்னா கிரியாட்டின் லெவல் கம்மியாகிறதுனால கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் போவோம், டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிட்னியோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லாததால் காலில் நீர் அதிகமாக சேரும், எடிமான்னு சொல்லுவாங்க. இந்த நீர் தேக்கத்தினால நடக்கிறதோ இந்த கால் ஹெவினஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கிட்னியோட ரிலேட்டட் ப்ராப்ளம். அண்ட் கிட்னி இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கிட்னி ஒரு முக்கிய உறுப்பு. ஸோ கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால தான் நம்மளுக்கு மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே கிட்னியில் இருக்கக்கூடிய டிஃபிஷியன்சினாலே ஏற்படக்கூடியது. ஸோ இந்த கிட்னியை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும், கிட்னியை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அதுக்கான சில குறிப்புகள் சொல்கிறேன். காலில் நீர் தேக்கம் அதிகமாக இருக்கவங்க எப்பயுமே எடிமா இருக்குது, எனக்கு கையில் நீர் தேங்கிடும், காலில் நீர் தேங்கிடும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறில் கூட நீர் தேங்குங்க. ஸோ இந்த மாதிரி பாடியில் எங்கே நீர் அதிகமாக தேங்கினாலும் இந்த நீரை ஈஸியாக வெளியேற்றக்கூடிய ஒரு குறிப்பு கத்திரிக்காய் இருக்குல்ல, நாட்டு கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்காய், ஒரு நாட்டு தக்காளி, தண்ணியை சூடு பண்ணணும், பட் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு ஒரு சில மணி நிமிஷத்தில் நிறுத்திட்டு அந்த நாட்டு கத்திரிக்காயையும் தக்காளியுமே அதில் கட் பண்ணி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயும் தக்காளியும் எடுத்து அதே தண்ணியில் ஜூஸாக அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது எந்த மாதிரியான நீர் வீக்கமாக இருந்தாலும் அதுலேயே நல்ல மாதிரியாக குணமாகும். இதை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க, அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்கள் உடம்புல இந்த கெட்ட நீருங்கிறது சேரவே சேராது. ரெண்டாவது, கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, கிரியாட்டின் குறைக்க முடியல, கிரியாட்டின் அதிகமானதால் டயாலிசிஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மூக்கரட்டை கீரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமங்களில் அதிகமாக இது கிடைக்குது, சிட்டியில் அவ்வளோ கிடைக்கல, பட் மூக்கரட்டை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த மூக்கரட்டை கீரையை காலையில் கொஞ்சம் ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சூப்பாக கொதிக்க வச்சு இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது, தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு குடிச்சிட்டு வரும்போது அடுத்து நீங்கள் டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி கிரியாட்டின் லெவல் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிரியாட்டின் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அண்ட் சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம கிட்னியை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட். நம்மளோட கையில் இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த நடு விரல் வருது பார்த்திங்களா, இந்த விரல்லேருந்து இந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு கிட்னி, இந்த பக்கம் ஒரு கிட்னி இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் தினைக்கும் இரவு தூங்கும் முன்னாடி ராஜ்மா சீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராஜ்மா சீடை இப்படியே கிட்னியோட ஷேப்லேயே நீங்கள் ஒட்டி வைக்கணும். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒட்டிட்டு 8 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் கிட்னி சம்மந்தமாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அது குணமடைய ஆரம்பிச்சிடும். அண்டு இந்த கிட்னியை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு 2 முறை கொத்தமல்லி ஜூஸ் குடிங்க. அண்ட் நைட்டில் தனியாவை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை மூடி வச்சுடுங்க. காலையில் அதை பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுமோ அந்த தண்ணியை அந்த டேயில் குடிச்சிக்கிட்டே வரும்போது உங்களோட யூரினேஷன் ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் கிட்னியோட இஷ்யூஸ் ரொம்ப சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும். நன்றி.